இந்த செமினார் முழுவதையும் நான் மூணு வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்க மனசுலையும் இதே மாதிரி சிந்தனை இருக்கணும். அப்படி நடந்தாத்தான் ரொம்ப கம்யூனிகேஷன் முழுமையாகும். எப்படி செய்ய எப்படி செய்ய கத்துக்கிட்டீங்க, திறமைய வளர்த்துக்கிட்டீங்க. இந்த ரெண்டு ரெண்டு இடையில ஒரு விஷயம் இருக்கு. இங்க இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தராவது முழுசும் கத்துக்கிட்டவங்க இருக்கீங்களா? ஆமா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாத்தையும் கற்று தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதாவது சில விஷயங்கள் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கும், அதை டெவலப் பண்ணித்தான் ஆகணும். உங்ககிட்ட என்ன பற்றாக்குறை இருக்குன்னு உங்க அப்ளைனோட உதவி மூலம் நீங்க தான் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும். அந்த பற்றாக்குறையை நீங்க நிவர்த்தி செஞ்சுக்கணும். அது எப்படி? புத்தகங்கள், ஒளிநாடாக்கள். நான் வெளிப்படையா சொல்றேன், இந்த செமினார் முழுவதிலையும் நான் மூணு வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். புத்தகங்கள், ஒளிநாடாக்கள், மீட்டிங்குகள். புத்தகங்கள், ஒளிநாடாக்கள், மீட்டிங்குகள். இதையெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் உங்க வாழ்க்கையில சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. இதில் எந்த சந்தேகமோ கேள்விக்குறியோ கிடையாது. இந்த மூணும் ரொம்ப முக்கியமானது, இதுதான் உண்மையானது. சரி, இதுல முதல் அடிப்படை என்னன்னா, நீங்க இந்த பிசினஸுக்குன்னு லிஸ்ட் தயார் பண்ணணும். இவங்க உங்க ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க எல்லாரோட பெயர்களையும் எழுதிக்கங்க. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க பிசினஸ்லையும் சேருவாங்க, இன்னும் நிறைய பேரை ரெஃபரும் பண்ணுவாங்க. இந்த பிசினஸ்ல நெட்வொர்க் தான் நம்மளோட மிகவும் அடிப்படையான சொத்து. இப்போ கூட தான்யாவோடதும் என்னோடதும் சேர்ந்து என்னோட சார்ட்டட் அக்கௌண்டன்ட் சொல்கிறாரு, எங்கள் சொத்து அப்படின்னு சொல்லப்போனால், அதாவது எங்கள் வேலையோட உண்மையான சொத்து என்னன்னா நெட்வொர்க் தான். எங்கள் நெட்வொர்க் மூலம் எங்களுக்கு இப்போ கூட கோடிக்கணக்கில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் இந்த நெட்வொர்க் தான். உங்க நெட்வொர்க்கை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு முதல் வேலை நீங்க லிஸ்ட்டை தயார் செய்யறது தான். இந்த லிஸ்ட்ல ஆட்களோட பெயர்களை எழுதுவீங்க, அதாவது உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட வேலை செய்யறவங்க, அடுத்த நாளே சந்திக்கிற மாதிரியான உறவுகள், நாளை மறுநாள் சந்திக்க போறவங்க, அடுத்த வாரம் சந்திக்க போறவங்க, ஏதாவது சினிமா தியேட்டர்ல டிக்கெட்டுக்காக வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கப்ப பழக்கமானவங்க, ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல டேபிளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, இப்படி பல பேர், அவங்க கூட கை குலுக்குங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க, உங்க கார்டை கொடுங்க, அவங்க நம்பரை கேட்டு வாங்குங்க, உங்க நம்பரை கொடுங்க. நீங்க புதுசா ஒருத்தர்கிட்ட நட்புக்கரை நீட்டி அவரை ப்ராஸ்பெக்டிங் பண்றப்ப இந்த ஆம்வே பிசினஸ்ங்கிற எண்ணத்தை கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுங்க. ஏன் தெரியுமா? சில பேர் இந்த பிசினஸை பற்றியே எப்பவும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நட்புறவு ஏற்படுத்திக்கிட்டாலும் கூட அவங்க கண்களில் எப்பவும் ஆம்வே ஆம்வே ஆம்வேங்கிற எண்ணம் தான் தெரியும். அந்த புது ஆள் சந்தேகப்படுவார், இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குது, சுயநலத்தினால தான் இவர் நம்மகிட்ட நட்பு ஏற்படுத்திக்க வந்திருக்காரு அப்படின்னு சந்தேகப்படுவார். நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இவர் பிசினஸில் சேர்ந்தாலும் சரி சேரலன்னாலும் சரி, இன்னைக்கு நான் ஒரு புதிய நட்பை உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கங்க. என்ன, நான் சொல்கிறது சரிதானே? புதிய நண்பர்களை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம், அப்போ தான் நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் கிடைப்பாங்க. சரி, உங்கள் லிஸ்ட்டை தயார் பண்ணுங்க, நல்ல நிறைய பெயர்களை எழுதுங்க. லிஸ்ட்டை டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அதை மூணு பகுதிகளாக டிவைட் பண்ணிக்கங்க. ஒன்றில் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோட பெயர்கள், அக்கம்பக்கத்து ஆட்கள்,
ஆனால் இன்னொரு லிஸ்ட்டும் தயார் பண்ணணும். அது சிட்டி பை சிட்டி. உதாரணமாக நீங்கள் ஏதாவது வேலை விஷயமா மதுரைக்கு போகிறீங்க. நீங்கள் உடனே மதுரை லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள். அங்கே போகிறதுக்கு முன்னால் யார் யாருக்கிட்ட எல்லாம் பேசலாம், யாருக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பாருங்கள். நிறைய பேர் இப்படி செய்கிறாங்க. சில பேர் இப்படி பல விஷயங்களை எப்பவும் தயாராக வச்சுருப்பாங்க. ஏதாவது வெளிநாடுகளுக்கு போனால், இல்லை வேறு வேலையாக வெளியூருக்கு போனால், அங்கே யார் யார் கூட கான்டாக்ட் பண்ணலாம், யாரை பார்த்து பேசலாம், நம்ம பிஸ்னஸை எப்படி வளர்த்துக்கலாம், இப்படி எப்பவும் சிந்திப்பாங்க. உங்கள் மனசுலையும் இதே மாதிரி சிந்தனை இருக்கணும். அதனால் உங்கள் லிஸ்ட்டை ஆர்கனைஸ் பண்ணிக்கங்க, சிட்டி பை சிட்டி. அப்புறம் இன்னொரு லிஸ்ட்டை இன்டர்நேஷனல் லெவலில் தயார் பண்ணுங்க. உங்கள் அப்ளைன் டைமண்ட் கிட்ட கலந்து பேசி அங்கெல்லாம் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசனை கேட்டுக்கங்க. நண்பர்களே, இப்போ அடுத்ததாக கவனிக்க வேண்டியது ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷனுக்கு பிளான் ஷோயிங் அப்படின்னு சொல்லலாம். பிளானில் அடிப்படையாகவே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பிளானை காட்டுறப்ப நீங்கள் ஒரேடியாக அதில் மூழ்கி போய் எதிரில் இருக்கிற ஆளை மறந்து போயிடக்கூடாது. நான் பல தடவை பார்த்துருக்கேன், நம்ம பிளானை காட்டுறப்ப அந்த மனநிலையில் ரொம்ப தொழில்நுட்ப ரீதியாக, கணித ரீதியாக பெர்ஃபெக்டாக காட்டுவோம். ஆனால் எதிரில் இருக்கிற அந்த மனிதர் அப்படியே குழம்பி போயிடுவார். அவருக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் இருக்காது, அலுப்பு தட்டும். ஏன்னா ஒன்றுமே புரியாது. பிளானை காட்டுறப்ப எப்பவும் எதிரில் இருக்கிறவங்க கிட்ட நேரடியாக ஐ கான்டாக்ட் வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் பிளானை அவர்கிட்ட திணிக்க பார்க்குறீங்க அப்படின்னு அவர் நினச்சிருவார். பிளானை பார்த்ததுக்கப்புறம், சரி பிளான் ஒன்றுமே புரியலை, ஆனால் சுமித் பகதூரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அவருக்காக நான் சேருவேன் அப்படின்னு நினைக்கணும். புரியலைன்னா அப்புறமா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் முதல்ல அவர் கூட கூட்டு சேரலாம் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அப்போ பிளானை காட்டுறப்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எதை பற்றி பேசினாலும் அதில் மனிதத்தன்மையும் இருக்கணும். எதிரில் ஒரு மனிதர் இருக்கார், அவரை அலட்சியப்படுத்தாதீங்க. அதனால தான் நாங்கள் எப்பவும் சொல்கிறோம், பிளான் கூடவே ப்ராடக்ட் டெமோ காட்டுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ப்ராடக்ட் டெமோ செய்கிறப்ப பிளானோட மற்ற விஷயங்கள் புரியுதோ இல்லையோ, ஆனால் ப்ராடக்ட் டெமோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆளுக்கு இல்லை அந்த பெண்மணிக்கு எந்த ப்ராடக்ட் டெமோவில் என்ன காட்டுறாங்க, இந்த ப்ராடக்டை வாங்கினா எனக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இந்த பெண் காட்டுற இந்த விஷயங்கள் நிச்சயமாக எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அப்படி நடந்தால் தான் ரொம்ப கிளியர் கட் கம்யூனிகேஷன் முழுமையாகும். நாங்கள் எப்போ பிளானை காட்டுறப்பவும் ஏ மனைவி ஒன்று ரெண்டு ப்ராடக்ட்டுகளோட டெமோவை நிச்சயமாக காட்டுவாங்க. அவங்க ஏதாவது ப்ராடக்ட்டுகளை கொஞ்சம் கையில் போட்டு, ஐலைனர் கொஞ்சம் கையில் போட்டு காட்டி எதையாவது தொட்டு உணர வைப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு இது வெறும் பிளான் மட்டும் இல்லை, இதில் சில ப்ராடக்ட்டுகளும் அடங்கியிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வரும். சரி, ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒன் ஆன் ஒன் லெவலில் நடக்கலாம். ப்ரெசன்டேஷன்ஸ் வீடுகளில் நடத்தலாம், இல்லை இந்த மாதிரி பெரிய ஹால்லையும் நடத்தலாம். இங்கே நீங்கள் ப்ரொஃபஷனல் முறையில் அதிக நேரம் நீடிக்கிற மாதிரி பிஸ்னஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லலாம். நீங்கள் எந்த விதத்தில் செஞ்சாலும் சரி, ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் பிஸ்னஸில் தீவிரமான முனைப்போட இருந்தால், நாலஞ்சு மாலை நேரங்களில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷனை யாருக்காவது எங்கேயாவது காட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை ஆரம்பித்து வளர்க்க விரும்புனா ஒரு வாரத்தில் குறைஞ்சபட்சமாக நாலஞ்சு இரவுகளாவது வேலை செஞ்சாகணும். ப்ரெசன்டேஷனை நீங்கள் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டீங்க, திறமையை வளர்த்துக்கிட்டீங்க. ஆரம்பத்தில் இந்த எல்லா விஷயங்களுக்கும் உங்கள் அப்ளைன் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார். சரி, லிஸ்ட், ப்ரெசன்டேஷன், இந்த ரெண்டு ஸ்டெப்ஸுக்கு இடையில் இன்னொரு விஷயமும் இருக்குது.
அதுதான் இன்விடேஷன். நாங்கள் சொல்லுவோம், இதோ இது என் கார்டு, இப்போ நாங்கள் கொஞ்சம் வெளியே வேலையா போகணும், இன்னொரு தடவை சந்திச்சு பேசலாம். நேரம் இருந்தா உடனடியாகவே உட்கார்ந்து எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லுவோம். ஒருவேளை ஆரோக்கியத்தை பற்றின பேச்சையே ஆரம்பிக்கலாம், இல்லை சரும பிரச்சனைகளை பற்றி பேசலாம். ஆனால் எதை பற்றி பேசினாலும் கடைசியில் நாம் சொல்ல போகிறது பிஸ்னஸ் பிளானை பற்றி தான். அந்த மனிதரோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடியாக பிளானை காட்டுறோம். ஆனால் அழைப்பு மட்டும் ரொம்ப தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருக்கணும். இன்விடேஷனுங்கிற பேரில் யாரையும் தொந்தரவு பண்ணி பின்னாலேயே போய் நச்சரிக்காதீங்க. ஏன்னா யாராவது பின்னாலேயே வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை யாருமே பொறுத்துக்க மாட்டாங்க. என்ன சரிதானே? ஒருத்தர் பின்னாலேயே வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணால் யாருக்குமே சுத்தமாக பிடிக்காது. ஒரு தடவை பேசி இன்விடேஷனை கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். யாராவது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பிஸ்னஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு எனக்கு தோணுனா நான் நேர்மையாகவே அவங்கள கேட்டுக்குவேன், நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அது உலகளவில் சட்டப்பூர்வமாக இப்போவும் தொடர்ந்து நடக்குது, முதலீடு அதிகம் இல்லை, முழுமையான சப்போர்ட் கிடைக்கும், நீங்கள் இதை செய்ய விரும்புகிறீங்களா, நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பார், அதென்ன பிஸ்னஸ் வாய்ப்பு